ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்ஆர்ஜே யூடியூப் சேனல். இந்த கொரோனா காலத்துல பெட்டுக்காகவும் ஆக்சிஜன் சப்ளைக்காகவும் மக்கள் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே பெட்ல அட்மிட் பண்றதுக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கோவிட் வார் ரூம் அப்படிங்கிற போர்ட்டல் தான் அது. அதில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கூகுள் போயிட்டு பப்ளிக் பெட் அலோகேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துட்றோம். ஸோ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்துனு பாருங்க, பப்ளிக் பெட் அலோகேஷன் யூசிசி அப்படின் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு கோவிட் 19 வார் ரூம் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இல்ல டீடைலா கொடுக்காங்க பாருங்க, பப்ளிக் பெட் ரெக்வஸ்ட் தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூசர் ப்ரொஃபைல், பேஷண்டா இருந்தா பேஷண்ட் கிளிக் பண்ணிக்கலாம், இல்ல அவங்க கூட இருக்க அட்டண்டர்னா அட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபுல் நேம், ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்துக்கணும். மொபைல் நேம், பேஷண்ட் இப்ப எங்க இருக்காங்க, ஹாஸ்பிட்டலா ஆம்புலன்ஸ்ல இருக்காங்களா இல்ல ஆல்ரெடிமெண்ட்ல, எந்த டிஸ்ட்ரிக் எந்த தாலுக்கு, அவங்க ஃபுல் அட்ரஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணுமா இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேணுமா இல்ல எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஓகேவா. பெட்டை பார்த்தோம்னா ஐசியூவா, வென்டிலேட்டர் பெட்டா, ஆக்சிஜனோட பெட்டா இல்ல நான் ஆக்சிஜன் பெட்டா, ட்ரிபிள் சின் கொடுத்திருக்காங்க, ஐசியு பெட் வித் வென்டிலேட்டர், இதுல எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் மட்டும் வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். சிம்டம்ஸ் பாருங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஸ்னா இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் கிளிக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அட்டாக் ஆகி அவங்களால சுவாசிக்க முடியல அப்படின்னா பிரீத்லெஸ்னஸ் டிக் பண்ணிக்கலாம். கண்டினியூஸா ஃபீவரா இருக்கு அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கலாம். கோமோபிடிட்டி, ஆல்ரெடி அவங்களுக்கு நோய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிபி, சுகர் பேஷண்ட், இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் இல்ல சேரும். ஸோ அவங்களுக்கு இந்த வியாதி இருக்கு பிளஸ் இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கணும். விட்டல் சைன், ஆல்ரெடி நீங்க ட்ரீட்மென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஃபில் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா மெயினா பாருங்க, ஆர்டிபிசிஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல கோவிட் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா இல்ல டெஸ்ட் கொடுத்து பெண்டிங்ல இருக்கா, இது வரைக்கும் டெஸ்ட் எடுக்கலையா அப்படிங்கறத முக்கியமா நம்ம டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஸ் இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ரிமார்க்ல உங்களோட கிளாரிபிகேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துருக்கலாம். அர்ஜென்ட் அப்படின்னா 104 எமர்ஜென்சி கால் கூப்பிடலாம். டைரக்டா தமிழ்நாடு கோவிட் 19 வார் ரூமுக்கு போறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க அது மூலமா போயிக்கலாம்.